இல்லறத்தார்கள் பூஜையில் என்ன கேட்க வேண்டும் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் என்ன கேட்கணும் இல்ல இல்லறத்துருவி என்ன கேட்கணும்னா போதும் ஐயா ஜென்மம் போதும் போதும் எனக்கு இந்த ஜென்மம் நல்ல பண்புள்ள மனைவி அமைந்துட்டா பண்புள்ள மனைவி அமைந்திருக்கால் உன் திருவுரு கிடைச்சதால் வறுமையில் வாழ்வு அமைந்து விட்டது உடல் ஆரோக்கியம் அமைந்து விட்டது திருவடிப்பட்டதற்கு வாய்ப்பு தந்து விற்கின்றாய் தடையில்லாவது தினம் பூஜை செய்கிறேன் அதுக்கு உன் ஆசி கிடைத்து விட்டது தினம் அரை மணி ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்கிறேன் உன்னை நினைத்து மாலை செய்கிறேன் எப்போதும் சிந்தையாகவே இருக்கிறேன் ஆகவே இல்லறத்தில் இருந்து கொண்டே உலகரில் இருந்து கொண்டே வியாபாரம் செய்கிறேன் அரசியல் செய்கிறேன் எல்லாம் செய்கிறேன் ஆனால் இது அத்தனையும் பொய் என்று அறிந்து கொண்டேன் நான் இல்லறத்துறவி இல்லறஞ்சான் இல்லறத்தில் இருந்து கொண்டே இல்லறம் பொய் இது பொய் மனைவி மக்கள் செல்வம் அத்தனையும் பொய் என்று இருந்து கொண்டே இல்லறத்தில் இருந்து கொண்டே அது உணர்கிறான் அவன் பொய்யை பொய் என்று உணர்கிறான் மெய்யை மெய் என்று உணர்கிறான் இது போன்ற ஒரு இல்லறத்துறவி இருந்தால் இல்லற ஞானி இருந்தால் அவன் நல்லவனே சொல்லிக் கொடுக்க வேண்டும் மனைவியை வெறுக்காதே பிள்ளைகளை வெறுக்காதே யாரையும் வெறுக்க வேண்டாம் ஒரே ஒரு அரை மணி நேரம் முதுபெரும் ஞானிகள் துறவில் வெற்றுகின்ற யமனை வென்றவர்கள் மரணமில்லா பெருவாள் பெற்ற ஞானிகளை பூஜை செய்து நாட்களை வீணாக்காமல் ஒரு நாள் வீண் போகக்கூடாது தினம் பத்திரிக்கை படிக்க ஒன்றும் பத்து நிமிடம் தினம் டிவி பார்க்க ஒன்று அரை மணி நேரம் சினிமா ட்ராமா எல்லாம் பார்க்கலாம் எல்லாம் குறிப்பிட்ட நேரத்துக்கு முழுசாக கவனம் செலுத்தக்கூடாது இல்லறத்துறவி இல்லற ஞானிக்கு எதுலேயும் முழுசாக படிக்காது பேப்பர் படிக்கலாம் அரசியல் பேசலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் எல்லாம் செய்யலாம் போகும்போதெல்லாம் எங்கே பேப்பர் படித்து ஒரு பத்து நிமிஷம் படிக்கிறான் டிவி பார்க்குறான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் நல்லா சாப்பிட்றான் மனைவியோட மக்களோட இனிமையாக பேசுகிறான் வியாபாரம் செய்கிறான் சிந்தை மட்டும் மேல்நிலையில் இருக்கு அவனுடைய அறிவுக்கு எல்லையே இல்லை இவன் காய்வு கட்டியிருக்கான் புளித்தூள் ஆசனம் பண்ணியிருக்கிறான் எல்லாமே செய்கிறான் எழுகின்ற காமத்தை தணிக்க முடியாமல் கண்ட பெண்கள் கூடுகிறான் பொருளாதாரத்தை பற்றி உனக்கு தெரியாது திருவுருள் துணை இருந்தால் பொருள் தானே வந்து குவியும் பொருளாதாரத்துக்காக போய் சொல்லுவான் காமத்தை தணிப்பதற்கு மற்ற பெண்கள் கூடுவான் கடைசியில் இவன் நரகத்துக்கு போவான் அவன் சொர்க்கத்துக்கு போகிறான் இல்லறத்தில் போவன் சொர்க்கத்துக்கு போகிறான் புளித்தூள் ஆசனம் யோகத்தண்டு காவி கட்டியவன் நரகத்துக்கு போகிறான் இவனால் யாருக்கு கேடு வராது அவனால் கேடு வரும் புளித்தூளாசனம் போட்டு அல்லது காவி கட்டியிருப்பவனால் கேடு வரும் அவன் சமூக உறுதி அவன் வெகுப்பத்தை வெகுப்பத்து இல்லறத்தானே கெடுத்து விடுவான் பாவி அவன் அஞ்சு நணுகமுடிய வாழ்க்கை அமையதான் செய்யும் இவன் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அறத்தாற்றின் இல் வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது அவன் அவலம் இல்லறத்தில் தெரிந்து உடல் கூறியும் உயிர் கூறியும் அறிந்து இல்லறத்தை நன்கு நடத்து இல்லறத்தில் இருந்து கொண்டே பல ஆண்டுகள் சில பல ஆண்டுகள் தியானம் செய்து உடம்பை பக்குவப்படுத்தி மேல்நிலைகள் கொண்டு போகின்றவனுக்கு அறத்தாற்றின் இல் வாழ்க்கை ஆற்றின் அறத்தை பற்றி அறிந்தவன் அறம்னா என்னன்னு கேட்டான் வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை வஞ்சிப்பது தான் அறம்னா வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை நம்மை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை வஞ்சிப்பது அறம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க